அண்ட் நிறைய பேர் என்னோட ஒய்ஃப் ஃபேஸையும் ரிவீல் பண்ண சொல்லி கேட்டே இருந்தீங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் விலாக் இது. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸில் நான் போடுற ஃபர்ஸ்ட் விலாக் வீடியோ இது. ஸோ இவ்வளோ நாள் விலாக் போடாமல் இன்றைக்கி ஸ்பெஷலாக விலாக் போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு நாள் இது. என்னோடய ஃபர்ஸ்ட் கார் நான் வந்து வாங்க போகிறேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு வீடியோவில், ஒரு விலாக் மாதிரி அப்படின்னு தோணுச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருந்தேன், செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருந்தேன் ஹுண்டாய் எக்ஸன் காரு. அண்ட் அந்த காரை 1.5 வருஷம் ஓட்டிட்டு நேற்று 2 நாளைக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ புது கார் வந்து புக் பண்ணியாச்சு. அந்த புது கார் தான் நாம் இப்போ எடுக்க போயிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கார் பற்றி சொல்லணும்னா, ரொம்ப லக்ஸுரி கார்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல காராக இருக்கும். லைக் ரொம்ப செலவு பண்ண வேணாம், எதுக்கு ஆடம்பரமாக காருக்குலாம் செலவு பண்ணிட்டு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் காரை நான் வந்து செகண்ட் ஹேண்ட் எடுத்திருந்தேன். அண்ட் செகண்ட் காரும், அதாவது செகண்ட் கார் எனக்கு ஃபர்ஸ்ட் கார், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கார் இது, ரொம்ப குழப்பம்ல. ஸோ ஃபஸ்ட்டாக எடுத்தது செகண்ட் ஹேண்ட் காரு, இப்போ செகண்டாக எடுக்க போகிறது எனக்கு ஃபஸ்ட்டு காரு, அதுவும் ஃபஸ்ட் ஹேண்ட் காரு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன கார் அப்படிங்கிறத இந்த விலாகில் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போது சென்னை ஐயப்பன் தாங்கலில் இருக்க குன் ஹுண்டாய் ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன் இந்த ஷோரூம் அப்படின்னா, ஆல்ரெடி நிறையா ஷோரூம்ஸில் நான் என்கொயரி பண்ணி நான் கேட்ட கார் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மந்த்ஸ் ஆகும் டெலிவரிக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி வேறு ஒரு ஹுண்டாய் ஷோரூமில் 10,000 புக்கிங் அட்வான்ஸும் கொடுத்து நான் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் இங்கே ரெடிலி அவைலபிள்னு சொன்னாங்க ஜஸ்ட் என்கொயரி பண்ணப்போ, அதனால தான் அந்த புக்கிங் கேன்சல் பண்ணிட்டு இப்போ திருப்பி இங்கே ரீபுக் பண்ணியிருக்கேன். எனக்கு 4 நாள் டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்படியே போகும்போது ஒரு குட்டி பிளாக், நிறைய பேரோட ஒய்ஃபையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இதான் ஒய்ஃப், அவங்க அந்த ஃபேஸை மட்டும் கவர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க போல இருக்கு. நான் ரிமூவ் பண்ணி ஃபேஸ் கூட காமிங்க ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னேன், பட் ஷி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அண்ட் இதான் என்னோட குட்டி பையன் அயான், 2.5 வயசு ஆகுது, ஃபுல் நேம் அயான் அசீஸ். நான் மெயினாக கார் வாங்குறதே பார்த்தீங்கன்னா இவனுக்காக தான். லைக் ஏன்னா எனக்கு இவனை பைக்கில் கூட்டு போகிறது கொஞ்சம் பயம், எனக்கு பைக்கில் தான் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஸ்டில் இவனுக்காக தான். மேபி பைக்கில் போகும்போது ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இவனுக்கு ரொம்ப அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுக்காக தான் ஃபஸ்ட் நான் கார் வாங்கினேன். அண்ட் அந்த காரை இப்போ வச்சுட்டு திருப்பியும் மறுபடியும் இவனுக்காக தான் இன்னொரு கார் நான் வந்து வாங்க போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு இவனுக்காக கார் வாங்கணுன்றப்போ என்கிட்ட காசு இல்லை, அதனால தான் நான் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருந்தேன். அண்ட் இப்போது காசு ஓரளவுக்கு இருந்தாலும் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண விரும்பல, அதனால தான் ஓரளவுக்கு ஆவரேஜ் ப்ரைஸில் இருக்கக்கூடிய கார் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலி ஒரு வழியாக ஷோரூம் வந்து இறங்கியாச்சு. அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணி, மச்சான் ஃபஸ்ட் கார் வாங்க போகிறேன்டா, ஒரு வ்ளாக் மாதிரி பண்ணும், வீடியோ எடுக்க வந்துடுறான்னு சொன்னேன். அவன் எனக்கு முன்னாடி இந்த ஷோரூமில் வந்து நின்று எனக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் நான் இறங்குறது எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் இயருக்கு காம்ப்ரிஹென்சிவ் பம்பர் டு பம்பர் ரெண்டுமே வந்துருது. காம்ப்ரிஹென்சிவ் வந்து பம்பர் டு பம்பர் இருக்கு, தேர்ட் பார்ட்டி மட்டும் 3 வருஷம் இருக்கு. ஸோ 8,75,000 டிஸ்கவுண்ட் போகிற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஆர்சி புக் வர்றதுக்கு 30 டேஸ் ஆகும். ஸோ அங்கே நம்ம காரை தொடச்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பக்காவா. என் ஒய்ஃப் ஆக்சுவலி செம்ம வைக்கப்பட்டு அப்படியே சைடில் போய்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி போகிற? இங்கே பாருங்க. ஓகே. ஸோ நான் எடுத்திருக்க கார் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஆரா 2023 மாடல், ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு. அண்ட் ஆக்சுவலி வெர்னா தான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் நான் கேட்ட மாடலில் வெர்னாவில் வந்து பார்த்திங்கன்னா 20 லேக்ஸ் அபோவ் கிட்ட போச்சு ஆன் ரோட் ப்ரைஸு. அட் த சேம் டைம் அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆராலையும் இருந்துச்சு எனக்கு. அண்ட் லுக்குமே பயங்கர ஸ்போர்ட்டியாக, அந்த ஸ்பாய்லர்லாம் வச்சு வேறு லெவலில் இருந்துச்சு. பின்னாடி அந்த பியானோ பிளாக் ஃபினிஷ்லாம் பார்க்குறதுக்கு செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில். அண்ட் காஸ்ட் வைஸ் எனக்கு ஒரு 12 லேக்ஸ் கிட்ட சேவ் ஆச்சு இந்த கார், லிட்டரலி சொல்லணும் அப்படின்னா. அண்ட் நம்பர் பிளேட் மறைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பர் ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏதாச்சும் க்ரைம் பண்ணிவிட்டு நம்ம நம்பர் அந்த காரில் ஓட்டிக்கிறதுக்கோ, இல்லை பைக்கில் ஓட்டி வச்சுக்கிறதுக்கோ, நம்ம நம்பரை ஓட்டி வச்சுட்டு நம்மளை மாட்ட வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி தான் நம்பர் பிளேட் மறைச்சிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நேரப்பா
கார் விளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விளாகில் இதுக்கு மேலே காட்டுறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லைங்க. அண்ட் இந்த கார் ஸ்பெசிஃபிக்காக ஏன் சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் மெயின்லி, ரொம்ப ஹை காஸ்ட்லியாக போகிறதுக்கு நான் விரும்பலை. ஒரு 5 பேர் போகிறதுக்கு எதுக்கு ரொம்ப ஆடம்பரமாலாம் கார் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் சிம்பிளாக நான் வாங்கிட்டேன். அண்ட் இதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ண கார் சொன்ன மாதிரி செகண்ட் ஹேண்ட் கார் தான். ஸோ அந்த காருமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி எக்ஸென்ட். ஸோ அதனால தான் அதுலேயே ஒரு அப்கிரேட் மாதிரி நான் இந்த காரை பார்த்தேன். அண்ட் இந்த காரில் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சராக 4 ஏர் பேக்கு, அப்புறமா க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் ஹில் கிளைம்ப் அசிஸ்ட், அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வருது. நான் எடுத்துகிட்டு வந்து AMT தான். சென்னை டிராஃபிக்கு நான் வந்து ஆக்சுவலி இருக்கிற லொக்கேஷனில் பயங்கர டிராஃபிக், இன்ச் பை இன்ச்சாக தான் நான் வருவேன் வண்டி எல்லாமே. ஸோ கிளச்சை மிரிச்சு மிரிச்சு செம்மையாக கால் வலிச்சிருச்சு எனக்கு. அதுவும் ஒரு மெயின் ரீசன் நான் வந்து அந்த செகண்ட் ஹேண்ட் கார்லேருந்து, அதாவது கியர் கார்லேருந்து ஆட்டோமேட்டிக் காருக்கு அப்டேட் ஆகிறது. ஒரு டிராஃபிக் மட்டும் இல்லை அப்படின்னா நான் இந்த பழைய காரே கொடுத்துருக்க மாட்டேன், செகண்ட் ஹேண்ட் காரே இன்னும் ஓடிட்டு தான் இருந்திருப்பேன். ஏன்னா மெயின் ரீசனே எனக்கு கால் வலி, கிளச்சம் மிரிச்சு மிரிச்சு டிராஃபிக்கில். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா புது காரே வாங்குறேன். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு கண்டிப்பாக நான் இன்னும் நிறையா விளாக்ஸ் கூட க்ரியேட் பண்ணுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும், ஏன்னா நான் பெருசாக விளாக்ஸ் போடுற ஐடியாவில் இல்லை, பட் நிறைய பேர் விளாக்ஸ் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ கார் வாங்கினதே ஒரு விளாகாக போடலாமே அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் இந்த விளாக் வந்து நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ சொன்ன மாதிரி இந்த விளாக் பிடிச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் தயவுசெஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் இந்த மாதிரி மொக்க வீடியோஸ்லாம் போட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அண்ட் நிறைய பேர் என்னோட ஒய்ஃப் ஃபேஸையும் ரிவீல் பண்ண சொல்லி கேட்டே இருந்தீங்க. நானும் அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் அவங்களுக்கு கம்பல் பண்ணல. ஸோ இனிமேல் வீடியோஸில் விளாக்ஸில் அவங்க வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஃபேஸ் கவர் பண்ணிட்டு வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பட் லெட்ஸ் சீ, எனக்கு ப்ராப்ளம் இல்லை அவங்க ஃபேஸ் காமிக்கிறதில்ல, பட் ஸ்டில் அவங்களோட லைக் ஒப்பீனியனும் இட் மேட்டர்ஸில். நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, போஸ்ட் பண்ணக்கூடாது. பட் எனிஹவ் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு, இந்த கார் வாங்குகிற வீடியோ. ஏன்னா உங்களால் தான் இது நடந்துச்சு. ஜஸ்ட் லைக் தட் நான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு, லைக் இட் வாஸ் லைக் ஃபினாமினல். லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த அளவுக்கு நான் லைஃப்பில் வந்திருக்கேன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும்தான். அதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில், மேபி இன்னொரு பிளாகில் கூட உங்களை சந்திக்கிறேன். உங்களோட கமெண்ட் சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ஷாதிக். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ்.